வணக்கம் அன்பா, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் ஆயிருக்க ஒன்ப்ளஸ் நாட் சி மற்றும் லாஸ்ட் இயர் லான்ச் ஆன ஒன்ப்ளஸ் நாட் கூட ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஒன்ப்ளஸ் நாட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 750G கேமிங் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ப்ளஸ் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 765G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் ஒன்ப்ளஸ் நாட் சியில் 6GB ரேம் வந்துருக்கு, அதுவே ரெகுலர் ஒன்ப்ளஸ் நாட்டில் 8GB ரேம் வந்துருக்கு. ரெண்டு ஃபோன்லையும் எந்த சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் இருந்துச்சோ அந்த சாஃப்ட்வேர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு ஃபோனையும் ஒரே வயர்லெஸ் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியாச்சு, எல்லா பிராண்டிங் ஆப்ஸையும் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டைமர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு ஃபோன்லேருந்து பேசிக் ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபோன் செட்டிங்ஸ், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேசிக் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு ஃபோன் வந்து நெக்கான் நெக் இருக்காங்கன்னே சொல்லலாம். பட் ஒன்ப்ளஸ் நாட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணுறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 765G இருக்க ஜிபி வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 750G விட கொஞ்சம் வந்து பெட்டரானது. ஸோ ஒன்ப்ளஸ் நாட் வந்து எல்லா கேம்ஸ், சர்வே சர்ஃபர், ஸ்டாக், ஆல்டோ எல்லாமே வந்து ஒன்ப்ளஸ் நாட் சியை விட கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக லோட் பண்ணுறாங்க. லாஸ்ட் ரோ ஆஃப் ஆப்ஸ், க்ரோம், கேமராலாம் ஓப்பன் பண்ணும்போது ஒன்ப்ளஸ் நாட் சியில் மைண்ட் ரனிங் வந்துட்டு ஷட்டர்ஸ் வந்து பார்க்க முடியும். அதனால் ஒன்ப்ளஸ் நாடுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் லீடு வந்து கிடச்சிருச்சு. ஒன்ப்ளஸ் நாட் 64 செகண்ட்ஸில் ஃபஸ்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க, அதுவே நாட் சி வந்து பார்த்திங்கன்னா 75 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ரவுண்டில் நம்ம ஆப்ஸ்லாம் வந்து ரிவர்ஸ் ஆர்லோட் பண்ணுவோம், எந்த ஃபோனில் அதிக ஆப்ஸை ரேமில் தக்க வச்சுக்க முடியுது அப்படின்னு இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நாட் சி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 ஆப் தான் வந்து மெமரி ரிட்டைன் பண்ணாங்க, மிச்ச எல்லா ஆப்ஸையும் வந்து ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவே ரெகுலர் ஒன் ப்ளஸ் நாட் பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஆப்ஸையும் வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. ஸோ ஈஸியாக வந்து செகண்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, 21 செகண்ட்ஸில் வந்து முடிச்சிட்டாங்க. மொத்த ஸ்பீட் டெஸ்ட்டை 1:25 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நாட் சியை பொறுத்த வரைக்கும் 52 செகண்ட்ஸ் எடுத்து செகண்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, மொத்த ஸ்பீட் டெஸ்ட் நம்மளுக்கு 2:07 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. நம்ம பூட்டப் டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை வந்து முடிக்கலாம். நாட் சி வந்து பார்த்திங்கன்னா 25 செகண்ட்ஸில் பூட்டப் போகிறாங்க, அதே ஒன்ப்ளஸ் நாட் வந்து பார்த்திங்கன்னா 28 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க பூட்டப் போகிறதுக்கு. இந்த ஸ்பீட் டெஸ்ட்டோட வின்னர் பார்த்திங்கன்னா வந்து ஒன்ப்ளஸ் நாட் தான். நாட் சியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஆவரேஜாக இருக்குன்னு தான் வந்து நான் சொல்லுவேன். நம்ம இந்த ஸ்பீட் டெஸ்ட்லேயே வந்து கிளியராக வந்து ஷட்டர்ஸ்லாம் வந்து நோட்டீஸ் பண்ணோம். கண்டிப்பாக வந்து ஒன்ப்ளஸ் இதை வந்து ஒரு ஆக்சிஜன் வாய்ஸ் அப்டேட் கொடுத்து இந்த ஷட்டர்ஸ்லாம் வந்து நாட் சியில் ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஆவரேஜாக இருக்குது, ப்ரீமியம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒன்ப்ளஸ் நாட் சியில் அவ்வளோவா இல்லை. நம்ம சேனல் ஐடி வந்து ஒன்ப்ளஸ் நாட்ஸியோட கேமிங் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம், இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.